அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம். சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கருப்பசுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி, அன்னை ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி தாயை தொட்டிச்சி அம்மனை போற்றி. நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா, அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய தினங்களில் கண் திருஷ்டிகளை நாம் எப்படி கழிக்க வேண்டும் என்பதாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலில் அமாவாசை தினத்தில் கண் திருஷ்டிகளை கழித்தால் மிகவும் நல்லது. நமக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான தீய சக்திகள் பாதிப்புகள் உடனே நீங்கிவிடும். முதலில் தேங்காயை வைத்து எவ்வாறு கண் திருஷ்டியை கழிப்பது என்று பார்ப்போம். அமாவாசை காலையிலேயும் தேங்காயை எடுத்து சாமி படத்தில் வைக்க வேண்டும். பின்பு மஞ்சள் நீரில் தனியாக மஞ்சள் நீரை வைக்க வேண்டும். மதியம் 12 மணிக்கு தான் இந்த திருஷ்டியை கழிக்க வேண்டும். ஏனென்றால் மதியம் 12 மணி தான் சக்தி வாய்ந்த நேரமாகும். அமாவாசை நேரத்தில் 12 மணி அளவில் இந்த தேங்காயை எடுத்து மஞ்சள் நீரில் நனைத்து, மேலும் மஞ்சள் நீரை வீடு மற்றும் கடை மற்றும் வாசல் ஆகியவற்றில் தெளிக்க வேண்டும். பின்பு உங்கள் வீடு மற்றும் கடை வாசல்களில் இந்த தேங்காயில் குடும்பியில் சிறு கற்பூரம் ஏற்றி தீபாரதனை காற்றி கடை மற்றும் வீடு மற்றும் வாசல் ஆகியவற்றை 3 முறமாக இடது பக்கம் 3 வலது பக்கம் 3 சுற்றி இந்த தேங்காயை நீங்கள் நடு இதில் உடைக்க வேண்டும். வெளியில் வைத்து இவ்வாறு உடைபடும் தேங்காயை தயவு செய்து உடைப்பவர்கள் யாரும் திங்கக்கூடாது, அதாவது எடுத்து பயன்படுத்தக்கூடாது, சாப்பிடக்கூடாது. எறும்புகள் மற்றும் நாய் முதலிய அக்ரிணி உயிரினங்கள் சாப்பிட்டால் மிகவும் நல்லது. இத்தகைய தேங்காயை மீண்டும் எடுத்து சமையலுக்கோ பயன்படுத்தக்கூடாது. இவ்வாறு செய்தால் நமக்கு நம் வீடுகளில் மற்றும் கடைகளில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் உடனே நீங்கிவிடும். இது மிகப்பெரிய சக்தியும் உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி மற்றும் பொறாமை குணங்கள் மற்றும் தீய சக்திகள் உடனே நீங்கிவிடும். இரண்டாவதாக முறை பூசணிக்காய் ஆகும். இந்த பூசணிக்காய் மிகவும் சக்தி வாய்ந்தது. வெண்பூசணிக்காய் இதனை நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் இடத்தில் இருக்கக்கூடிய அநேக விதமான தீய சக்திகள் உடனே நீங்கிவிடும். இந்த பூசணிக்காயில் நடுவில் கீரலிட்டு குங்குமம் தடவி 9 சில்லறை காசுகள், 9 ரூபாய்க்கு 1 ரூபாய் காசு என்ற 9 காசுகள் நீங்கள் போட வேண்டும் உள்ளே. பின்பு நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நபராக இருந்தால் முதலில் இவருக்கு தட்சணை கொடுத்து விட வேண்டும். முதலில் குடும்ப உறுப்பினராக இருந்தால் பூசணிக்காயை உடைத்த பிறகு நீங்கள் தட்சணை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தட்சணை கொடுத்து தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். இது மிகவும் சக்தி வாய்ந்த முறையும் கூட. பின்பு திருஷ்டி கழிப்பவர்கள் வலது கையில் 1 கருப்பு கயிறை கட்ட வேண்டும். ஏனென்றால் திருஷ்டி கழித்தவருக்கு அந்த தீய சக்திகள் உடனே தாக்கும். ஆகவே வலது கையில் அவர் 1 கருப்பு கயிறை கண்டிப்பான முறையில் கட்ட வேண்டும். அப்படி கட்ட மறந்தால் அவருக்கு அவ்விடத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டி மற்றும் அனைத்தும் பூசணிக்காயில் இருந்து உடைப்பட்டு அவருக்கே மீண்டும் தாக்கக்கூடும். ஆகவே இந்த முறை கண்டிப்பான முறையில் கடைபிடிக்க வேண்டும். வலது கையில் கருப்பு கயிறு கட்ட வேண்டும். பூசணிக்காயை உடைக்கும் நபர் வெளி நபராக இருந்தால் முதலில் அவருக்கு தட்சணை காணிக்கை கொடுக்க வேண்டும். பின்புதான் அவர் பூசணிக்காயை உடைக்க வேண்டும். பூசணிக்காய் உடைத்த பிறகு அவர் மஞ்சள் மற்றும் நீரில் கை கால்களை கழுவிக்கொண்டு வீட்டினுள் உள்ளே வர வேண்டும். பின்பு வீட்டினில் மஞ்சள் நீரை தெளிக்க வேண்டும். இது மிகப்பெரிய சக்தி கூட. இதனால் உங்கள் இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் முதலிய அனைத்து சக்திகளும் நீங்கிவிடும். குறிப்பாக தெய்வங்களுக்கே பூஜை மற்றும் புனஸ்காரங்கள் செய்த பிறகு தெய்வங்களுக்கே திருஷ்டி கழிப்பார்கள். ஏனென்றால் மனிதனின் தீய சக்திகள் அந்த தெய்வத்தின் சிலையை சிதைத்துவிடும்.
ஆகவே தெய்வத்திற்கே திருஷ்டி மற்றும் பரிகாரங்கள் செய்கிறார்கள் பூசணிக்காயை வைத்து. இது நமது ரகசியமும் கூட. இந்த வழிமுறைகள் யாரும் வெளிப்படையாக கூறினதில்லை, ஆனால் நாங்கள் கூறுகிறோம். ஏனென்றால் கருப்பு கயர் கட்டினால்தான் உங்கள் அந்த பூசணிக்காயில் இருந்து தீய சக்தியிலிருந்து காப்பாற்றி கொள்ள முடியும். மூன்றாவதாக எலும்புச்செம்பலம். இந்த எலும்புச்செம்பலம் மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் கடை மற்றும் வீடுகளில் இந்த எலும்புச்செம்பலத்தை அறுத்து குங்குமம் தடவி பிறர் பார்வைப்படும்பாறு நீங்கள் வாசலில் வைக்க வேண்டும். கடையை சாற்றும் பொழுது, அதாவது இரவு கடை மூடும் பொழுது, இந்த எலும்புச்செம்பலத்தை எடுத்து வலது பக்கமாகவும் வலதில் இருப்பவை இடது பக்கமாக வீச வேண்டும், இடதில் இருப்பவை வலது பக்கமாக வீச வேண்டும். பின்பு ஒரு எலும்புச்செம்பலத்தை எடுத்து கற்பூரம் தீபாரதனை காட்டி கடையை மூடும் பொழுது அந்த எலும்புச்செம்பலத்தை நறுக்கி நாலு துண்டாக நறுக்கி அவ்விடத்தில் போட்டுவிட வேண்டும். நாலு மூளைக்கும் போட்டுவிட வேண்டும். இந்த சக்தி மிகவும் சக்தி வாய்ந்த பரிகார முறையாகும். மீண்டும் இந்த பூசணிக்காயை உடைத்த பிறகு நீங்கள் இந்த பூசணிக்காயை கடைகளில் நாலு மூளைகளும் வைத்து விடலாம். இது பலி கொடுப்பதற்கு சமமாகும். அதேபோல் பலி குடித்த பிறகு வீட்டினுள் யார் நுழைந்தாலும் மஞ்சள் நீரினால் கை கால்களை கழுவி விட்டுதான் நீங்கள் வீட்டினுள் நுழைய வேண்டும். ஏனென்றால் உடைப்பட்ட எதிர்மறை சக்திகள் மீண்டும் அந்த நபரை உடனே தாக்கக்கூடும். ஆகவே கை கால்களை கழுவ வேண்டும். வீட்டினில் கை மஞ்சள் நீரை தொளித்து திருஷ்டியை உடனே போக்கிவிட வேண்டும். பலி குடித்த பிறகு உடனடியாக வீட்டினில் மஞ்சள் நீரை தொளிக்க வேண்டும். பலி கொடுத்த நபரும் கை கால்களை கழுவிவிட்டு பின்புதான் வீட்டினுள் நுழைய வேண்டும். இவ்வாறாக செய்தாலே நமக்கு எதிர்மறை சக்திகள் மற்றும் நல்ல சக்திகள் ஆகியவை கண்டுபிடித்து விடலாம். எதிர்மறை சக்திகள் உடனே நீங்கிவிடும். நல்ல சக்திகள் மற்றும் அநேக விதமான தெய்வ சக்திகள் நம்மிடத்தில் குடிபுகும் உள்ளே வரும். இது அமாவாசை பௌர்ணமியில் கூட தவிர மற்ற வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதன் மூலம் நமக்கு தெய்வ சக்தியும் சித்தாந்த சக்தியும் அநேகமாக கிடைக்கும். தொழில்கள் நன்றாக வளர்ச்சி அடையும். நமக்கு அநேக விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். செய்த காரியங்கள் உடனே வெற்றியடையும். கண் திருஷ்டி மற்றும் பார்வை கோளாறினால் பல வேலைகள் தடைபடும். இவை உடனே நீங்கிவிடும் இவ்வாறாக செய்தால். அனைவரும் நமது யூடியூப் வீடியோக்களுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்கணும். சிவாய நமக.